ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிணுங்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்துட்டு இந்த கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா, இந்த கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு தெரிஞ்சு வந்துட்டு பேச்சுலர் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது பிஏ கிரிமினாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கிரிமினாலஜி அப்படின்னு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுவே போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு எடுத்துக்கும்போது எம்ஏ கிரிமினாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு எம்எஸ்சி கிரிமினாலஜி. ஸோ இந்த ரெண்டு வந்து தான் நமக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை தவிர்த்த இந்த கிரிமினாலஜி இந்த ஃபீல்டில், இந்த பர்டிகுலர் கிரிமினாலஜி ஃபீல்டில் வேறு என்னென்ன வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது வெறும் பிஎஸ்சி தான் இருக்குதா இல்லை பிஏ தான் இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து, இதை தவிர்த்து நிறையா இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காகவே வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு துணுங்குமுட சேனலும் இருக்குது, அது சேனலை சப்ஸ்கிரைப் நினைச்சிக்கோங்க, பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். இந்த கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எதுக்காக சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரியாதவங்களுக்கு இதை நான் வந்து நினச்சி சொல்லிடுறேன். என்ன எதுக்காக சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினாலஜி படித்தோம்னா நம்ம வந்துட்டு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஈஸியாக வேலை கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த கிரிமினாலஜி ஃபீல்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்துட்டு எடுத்து படிப்பாங்க. ஸோ கிரிமினாலஜி அப்படின்னு பார்க்கும்போது க்ரைம் ஸ்டடீஸை பற்றி படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்துட்டு இதை கிரிமினாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு க்ரைம் சஸ்பெக்ட்டு, ஒரு க்ரைம் சீன் எவிடென்ஸு, ஒரு க்ரைம் எப்படி நடந்துச்சு, அது எப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்குது, அதில் இருந்து எப்படி நம்ம அந்த தடயங்கள் எல்லாமே வந்துட்டு எடுத்து அதை எப்படி நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணலாம், ஒரு குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சைக்காலஜி இது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இந்த கிரிமினாலஜியில் சொல்லி தந்துடுவாங்க. ஸோ இந்த கிரிமினாலஜி படிக்கும்போது நமக்கும் அந்த போலீஸ் எக்ஸாம் எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஒரு எஸ்ஏ எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம், அதுக்கு வந்துட்டு வெறும் டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். ஸோ அப்படிங்கும்போது நம்ம கிரிமினாலஜி படிச்சுட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஈஸியாக அந்த எக்ஸாமை வந்துட்டு அட்டன் பண்ணலாம். ஸோ அதற்காகவே வந்துட்டு இந்த கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டை நிறைய பேர் எடுத்து படிக்காங்க. ஸோ இந்த கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேறு என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஸோ இது வந்துட்டு கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கோர்ஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்ஸ் இன் சைபர் க்ரைம். இது கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ கோர்ஸு, எஸ்பெஷலி சைபர் க்ரைம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்ஸ் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்டு கிரிமினாலஜி. ஃபாரன்சிக் சயின்ஸையும் சேர்த்து கிரிமினாலஜியோட சேர்த்து நம்ம வந்துட்டு டிப்ளமோ கோர்ஸாக வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் படிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் கிரிமினல் லா. ஸோ இது லாவில் இருக்கக்கூடிய அந்த கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டு ஃபீல்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் கிரிமினாலஜி அண்டு பீனாலஜி. ஸோ இது வந்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, இதுவும் வந்துட்டு அந்த லா சம்மந்தப்பட்டது தான், பீனல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த சம்மந்தப்பட்டது தான் பீனாலஜி அண்டு கிரிமினாலஜி. இது வந்துட்டு டிப்ளமோ கோர்சஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி கோர்ஸு ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்டு கிரிமினாலஜி, அதாவது பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்டு கிரிமினாலஜி, பிஏ ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்டு கிரிமினாலஜி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரி கோர்ஸு ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்டு கிரிமினாலஜியில், மாஸ்டர் டிகிரி அப்படின்னு எடுத்துக்கும் போது எம்ஏ அண்டு எம்எஸ்சி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸு, நான் சொன்னேன் இல்லையா எம்எஸ்சி இன் கிரிமினாலஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ இன் கிரிமினாலஜி அண்டு கிரிமினல் ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி கோர்ஸில் ஃபாரன்சிக் சயின்ஸு அண்டு கிரிமினாலஜி ரிசர்ச். ஸோ இப்படி வந்துட்டு மாஸ்டர் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் ஆன்டி டெரரிசம் லா. ஸோ இது கிரிமினாலஜியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லா, அதாவது எல்எல்எம்ல இன் கிரிமினல் லா அண்டு கிரிமினாலஜி. ஸோ இந்த எல்எல்எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம வந்துட்டு லைவில் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி எல்எல்எம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் டிகிரி. ஸோ இந்த மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா எல்எல்பி பண்ணியிருக்கணும். எல்எல்பி அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸு, ஒரு காமனான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதில் பர்டிகுலராக ஒரு ஃபீல்டை மட்டும் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு எல்எல்எம்
படிக்கணும். எல்எல்எம்ங்கிறது தான் மாஸ்டர்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பர்டிகுலராக ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபீல்டு அப்படிங்கிறதுல இந்த கிரிமினல் லா கிரிமினாலஜி இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு ஃபீல்டு தான் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லா இன் கிரிமினல் லா அண்டு கிரிமினாலஜி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லா இன் கிரைம்ஸ் அண்டு டாட்ஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லா இன் கிரிமினல் லா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்எல்பி முடிச்சுட்டு எல்எல்எம் பண்ணுறவங்களுக்கு இதில் எந்த ஃபீல்டு சூஸ் பண்ண போகிறாங்க, ஒரு க்ரைம் கிரிமினாலஜி ஃபீல்டு சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது. மாஸ்டர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லா இன் கிரிமினல் லா அண்டு கிரிமினாலஜி, மாஸ்டர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லா இன் க்ரைம்ஸ் அண்டு டாட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மாஸ்டர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லா இன் கிரிமினல் லா. ஸோ இதெல்லாம் இந்த எல்எல்எம் பண்ணுறவங்களுக்கு. அதுக்கு அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ், அதாவது பிஜிடிசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்டு கிரிமினாலஜி. ஸோ இது கடைசியாக. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரிமினாலஜி தனியாகவும் இருக்குது, கிரிமினாலஜி ஒரு ஃபாரன்சிக் சயின்ஸோடு சேர்ந்து இருக்குது, கிரிமினாலஜி அப்படிங்கிறது க்ரைமு கிரிமினல் லா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த கிரிமினாலஜி அப்படிங்கிறது வந்துட்டு உள்ளே வந்துடுது. ஸோ இப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரிமினாலஜியை டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்துட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி பண்ணலாம், சர்டிஃபிகேட் கோர்ஸாக ஸ்டடி பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்ஸாக வந்துட்டு ஸ்டடி பண்ணலாம், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸாக படிக்கலாம், ஒரு பேச்சுலர் டிகிரி பிஏ டிகிரியாக படிக்கலாம், பிஎஸ்சி டிகிரியாக படிக்கலாம், எம்ஏ டிகிரியாக படிக்கலாம், எம்எஸ்சி டிகிரியாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிரிமினல் ஜஸ்டிஸு கிரிமினல் ஜி ஃபாரன்சிக் சயின்ஸு க்ரைம் லா சாரி கிரிமினல் லா அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரைம் அண்ட் டாட்ஸு. ஸோ இப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினாலஜியை வெவ்வேறு ஃபேஸஸில் வந்துட்டு நம்ம படிக்கலாம். ஸோ நீங்கள் கிரிமினாலஜி படிக்க போகிறீங்க இல்லை கிரிமினாலஜி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபீல்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் இந்த வீடியோ பற்றியான சஜஷன்ஸும் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு தேவையானதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டனோட வாரேன். நன்றி.